ஹாய், ஹலோ, அஸ்லாம் அலைக்கும், வணக்கம், வெல்கம் டு ஆர்ஜே கார்னர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஷீர் குர்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தரமான ஒரு நெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நெய் வந்து என்ன பிராண்ட் அப்படிங்கிறதையும் அதை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கெல்லாம் முன்னாடி கமெண்ட் படிச்சுட்டு வந்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு நைஸ் யூ காட் சக்ஸஸ் ஆர் தூன் சொல்லியிருக்காங்க முகமது ஷக்கீர், தேங்க்யூ. அண்ட் அடுத்து ப்ராங்க் பண்ணுங்களேன் நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டூ இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிவ்யா சுரேஷ். கண்டிப்பாக லிவ்யா சுரேஷ், ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் நம்ம ரிசு தான் அடி வாங்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்து வராமல் இருக்காங்க. பட் அவளை பண்ண வைக்கிறேன், ஓகேங்களா? ஹாய் ஜெசி, இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறேன்? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது ஷீர் குர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். மச்சி, என்ன நெய் மச்சி நீ வந்து யூஸ் பண்ணுற? செம்ம ஃப்ளேவராக இருக்கு மச்சி. இந்த நெய்யோட நேம் சொல்லு பார்ப்போம். அது என்ன ரகசியம்? இந்த நெய்யோட ரகசியத்தை கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். ஆமாம், செம ஸ்மெல். நான் கேட்கணும்னு நினைப்பேன், வீடியோ எடுக்கிற அந்த இதில் மறந்துடுவேன், பிசையில் மறந்துடுவேன். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து பசு நெய் தான் ரொம்ப வந்து யூஸ் பண்ணியிருப்போம் குக்கிங்க்கெல்லாம். ஆமாம், அண்ட் இது பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணுறது இந்த பஃபலோ நெய்யே. ஓகே, இதில் என்ன யூஸ்? இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இவங்களோடது தான் இது, சரியா? இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ போக போக சொல்கிறேன். ஸோ இதுவே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம குக்கிங் பண்ண முடியாது. ஸோ குக்கிங் இடையிலேயே வந்துட்டு இந்த நெய் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு குக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த பசு நெய் தான், பசு நெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க கம்பெனியில் பார்த்தோன்னா பஃபலோவும் அப்புறம் மாட்டு நெய்யும் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப தரமாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ நான் போக போக சொல்கிறேன், இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் அந்த நெய்யோட ரகசியமா? எஸ் நான் நம்ம அந்த பசுவோட நெய்யை விட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. பசுவோட நெய் வரைக்கும் நெய்யை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. சரி, இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சரியா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உனக்கு போக போக சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷீர் குர்மாக்கு தேவையான நட்ஸ். நட்ஸ் பார்த்தோன்னா பிஸ்தாச்சியும் இருக்குது, அப்புறம் கேஷ்யூ நட், முந்திரி, பாதாம், ரைசின், சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் போட்டு கொடுத்துடலாம். நான் ஃபஸ்ட் டைம் முந்திரி ஆட் பண்ண, இது கிராச்சை ஆட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்ம இதையும் வந்துட்டு இதே நெய்ல போட்டே ஃப்ரை பண்ணிடலாம். குருமாங்கிற அப்புறம் அதுல சேமியா இருக்கு. நீ கல்லாட்டம் ஆடுற போங்கு போ. இப்போ நம்ம சேமியா பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரை ஆகி வந்துருக்கு. அந்த நெய், அதுவும் இந்த பஃப்லோ நெய்யில் பார்த்தா செமைய ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்க அருமா. பாலில் வந்து 1 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் கொதிச்சு வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சேமியா நட்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துடலாம். மச்சி, உண்மையுமே சொல்கிறேன், இந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் மச்சி. இதோட பலன் சொல்லு மச்சி, பஃபலோ நெய்க்கும் நம்ம பசு நெய்க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? மச்சி, நான் ரெண்டு நெய்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்கிற விட NNN பிராண்ட் பியூர் பஃபலோ கீயை பற்றி, அது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகமாக கொடுக்கறது வந்து இந்த எருமை நெய் தான். ஸோ இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகள்லையும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இறைப்பை அலர்ஜியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இது ரெடி பண்ணிடும். உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம இந்த நெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, சரும பொலிவிற்கும் இது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தோன்னா சேமியா வந்து
எடுத்து பார்த்தேன்னா டேட்ஸ் இருக்கலாம். ஆமாம், இந்த டேட்ஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அடிச்சிருக்கேன். ஓகே, இதையும் இதோட சேர்த்துக்கலாம். சரியா? ஓகேம்மா. ஸ்வீட் வந்து பார்த்து போட்டால் போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். இது வந்து டேட்ஸ். ஓகே, இதையும் இதில் போட்டுடலாம். குருமான போய் ஏதோ கறி போட்டு வைப்போன்னு நினச்சேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய் வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த ஷீர் குருமால ஹைலைட்டு அந்த கீயோட ஃப்ளேவர் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், அந்த கீயோட ஃப்ளேவர் உண்மையாலுமே தட்டி விட்டு தூக்குது மச்சி, வேற லெவல். ரியலாகவே அரோமா ஸ்மெல்லு கீயோட ரகசியத்தை வந்து வெளிவிட்டுட்டா. ஆர்ஜே ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறனால. கண்டிப்பாக. நம்ம பெனிஃபிட், ஏன்னா நான் எப்பவுமே வந்துட்டு ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லதாக இருக்கு ஓகேவா இருந்ததுன்னா மட்டும்தான் மற்றவங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன் பண்ணணும். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இது சூப்பரான ஐட்டம். ஸோ எல்லாருமே தாராளமாக வாங்கலாம். இந்த கண்டிப்பாக நாங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பெனிஃபிட் இருக்கும்போது நம்ம ஏன் வாங்கி பயனடையக்கூடாது? கண்டிப்பாக. இப்போ நம்மளுடைய ஷீர் குருமா இங்கே சூப்பராக இருக்குது, எங்களுக்கு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இப்போ நம்ம ஷீர் குருமா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கேன். அண்ட் இது வந்து இப்படி சாப்பிட விட கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி சாப்பிடலாமே நட்ஸ் வச்சுட்டு. இது உங்களுக்காக மச்சி. இந்த நெய்ல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா? ஆமாடா, இந்த NNN பிராண்ட் பியூர் பஃபலோ கீ சேர்த்துக்கிறனால இனியும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ சொல்லிகிட்டே போனோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால தான் அண்ட் இந்த பேண்டமிக் டைமில் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த பஃபலோ கீ பார்த்தோன்னா அதிகமாகவே நமக்கு கொடுக்குது. ஸோ இதை வந்து தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை ஆக்சிஜனேற்ற பண்புகளையும் இது கொண்டுள்ளது. அண்ட் இந்த எருமனையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குமேன்னு. அப்படி கிடையாதுங்க, இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவு தான் கொழுப்பு சத்து இருக்கு. இவ்வளோ தரமான இந்த பஃபலோ கீ பார்த்தீங்கன்னா 50 கிராம்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலோட ஃபோன் நம்பரோட நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அண்ட் நீங்கள் கோவையில் இருக்கீங்க அப்படின்னா நியர்பையாக எங்கே கிடைக்குங்கிறதையும் நான் டீட்டெயிலோட சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நெய் வாங்கிட்டு சீர்குருமா ட்ரை பண்ணி பாருங்கள்.